அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம குரூப் டூ மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ற டெஸ்ட் பேட்ச் பத்தி தான் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோடைய நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா துணிந்து செய். இது வந்து நம்ம இப்ப வீடியோல பார்க்க போறது தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்சோடைய அந்த பிடிஎஃப் தான் பார்க்க போறோம். பட் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கான டைம் டேபிளையும் அதுலயே வந்து பாத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறது தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்சோடைய டைம் டேபிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சே வந்து பார்த்தோம்னா செல்ஃப் ஸ்டடி வித் செல்ஃப் எவாலுவேட்டட் பேட்ச். ஸோ இந்த எதுக்கு செல்ஃப் ஸ்டடி செல்ஃப் எவாலுவேட்டட் பேட்ச் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படிங்கறத இந்த வீடியோல போக போக வந்து சொல்றோம். ஸோ இந்த பேட்சோடைய டீட்டெயில முதல்ல சொல்றோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய கொஸ்டின்ஸ் எப்படி செட் பண்ணிருக்கோம்னா போத் ஸ்டாட்டிக் அண்ட் அனாலிட்டிக்கலா வந்து செட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நிறைய டிஎன்பிஎஸ்சியோட அப்டேட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. கொஸ்டின் கேட்கற பேட்டர்ன் எல்லாமே மாறுது. டைனமிக்கா அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, அவங்க கரண்ட் அஃபேர்ஸை பிளண்ட் பண்ணி கேட்கறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு, மத்திய புலனாய்வுத்துறை இருக்காங்க அப்படின்னா அவங்களை பத்தி பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். அதாவது ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே போல இவங்க வந்து ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிவிசி என்ன விதமான இம்ப்ளிகேஷன் அவங்களுடைய எஃபெக்ட்ல இருக்கு, அவங்களுடைய டிஃபிகல்டிஸ் அவங்களுடைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராசஸ்ல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு, அது போல வந்து கொஸ்டின்ஸ் ஒருவேளை டைனமிக்கா ஃபிட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ற மாதிரியான ஆன்சர் தான் நம்ம வந்து ரெடி பண்றோம். ஸோ அதனால இது புதுசா நீங்க இப்பதான் குரூப் டூ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இது சூட்டபிளா இருக்கும். இல்லை நான் ஏற்கனவே குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதியிருக்கேன், குரூப் டூ மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ போத் நீங்க வந்து பேசிக்கான கண்டென்ட் கோர் ஏரியாவையும் படிப்பீங்க, அதே போல கரண்ட் அஃபேர்ஸை பிளண்ட் பண்ணி எப்படி டைனமிக்கா வந்து கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்தா போல ஆன்சரையும் நீங்க வந்து இதை மூலமா எழுதி முடிக்க முடியும். ஸோ நம்மளுடைய மொத்த சிலபஸுமே வந்து 90 நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்சை. இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 20 தேர்வுகள் இருக்கு. 20 தேர்வுகள்ல 15 தேர்வு வந்து பேப்பர் டூவும் 5 தேர்வுகள் வந்து தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா, பேப்பர் ஒன் அதுவும் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த 15 தேர்வுகள் வந்து நம்மளுடைய பேசிக் ஏரியா, அதாவது நம்மளுடைய ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு சொல்ற அந்த ஏரியாவை கவர் பண்றோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு நான் எங்க போய் ரெஃபர் பண்றது, நீங்க டெஸ்ட் வைக்கிறீங்க ஓகே, அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் என்ன, அதை நான் எங்கேயாவது போய் ரெஃபரன்ஸ் புக் வாங்கணுமா அப்படின்னா எதுவுமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண உடனே நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கொடுத்துருவோம். அதாவது நம்மளுடைய கண்டென்ட், அதாவது நீங்க எழுத போற டெஸ்ட் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம். நீங்க அதை பிரிண்ட் போட்டோ இல்ல வந்து மொபைல்லயே படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஸோ அதை படிச்சு முடிச்சுட்டு நமக்கு அடுத்ததா கொஸ்டினா கொடுக்கும் பொழுது அதை வந்து நீங்க ரைட் பண்றதா உங்களுடைய ஒர்க்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்க 10th 12th பண்ண அதே விஷயங்கள் தான், நாங்கள் கண்டென்ட்டை கொடுத்துருவோம், நீங்க படிச்சு அதை ரீப்ரொடியூஸ் பண்றதுதான் வந்து உங்களுடைய ஒர்க்கா இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மாடல். அதாவது நீங்க படிக்கிறது டெஸ்ட் எழுதுறது திரும்ப வந்து பார்த்தோம்னா அதுல என்னென்ன மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி அந்த பிடிஎஃப் மெட்டீரியல் வச்சு செக் பண்ணிக்கிறது, திரும்ப படிக்கிறது, அதை டெஸ்ட் எழுதுறது, இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து நீங்க இந்த மொத்த டெஸ்ட்டுமே 20 டெஸ்ட்டுமே வந்து பண்ண போறீங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும். அதனால இது வந்து பார்த்தோம்னா ஓரியன்டேஷன் வீடியோஸ் கொடுப்போம். ஸோ இப்போ சோசியோ எக்கனாமிக் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு, இதில் நீங்க எப்படி வந்து டீகோட் பண்ணணும், இதில் என்ன மாதிரியான குவஸ்டின் அரைஸ் பண்ணுவாங்க, நீங்க இதில் நம்ம கொடுத்துருக்க பிடிஎஃப் எப்படி யூஸ் பண்ணி நீங்க எஃபெக்டிவா இதை ப்ரொடியூஸ் பண்ணலாம், குவஸ்டின் எப்படி மாத்தி கேட்டாலும் அவங்க வந்து ஒரு காமனான ஏரியா இப்போ எலெக்ஷன் கமிஷன்னு தான் இருக்கும், அதை தான் நீங்க படிப்பீங்க. ஆனால் குவஸ்டின்ஸ் என்ன கேட்கறாங்க, இப்போ எலெக்ஷன் கமிஷனோட ரிஃபார்ம் என்னன்னு கேட்கறாங்க, அப்படி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். பேசிக்கா எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தியான ஆர்டிகல்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் எழுதுங்க அப்படின்னாலும் அதையும் எழுதுற அளவுக்கு தான் வந்து நம்மளுடைய ஆன்சர் கீ செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோலையும் ஓரியன்டேஷன் வீடியோலையும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவோம், அதை பேஸ் பண்ணியே நீங்க எழுதிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆன்சர் புக்லெட்டும் பிடிஎஃப் கொடுத்துருவோம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிரிண்ட் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஒர்க்கிங் பீப்புள் இருப்பீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டைம் கன்வீனியண்ட்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால உங்களுடைய டைம் பேஸ் பண்ணி நாம ஒரு குறிப்பிட்ட டைமில் அதை குவஸ்டினை போஸ்ட் பண்ணிடுவோம், கீழே டைம் டேபிளில் டேட்டோட மென்ஷன் பண்ணிடுவோம். பட் உங்களுக்கு அதுக்கு பின்னாடி தான் டைம் கிடைக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து நேர இருப்பை பொறுத்து எழுதிக்கலாம். ஏன்னா நிறைய யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க இல்லை ஒர்க்கிங் பீப்புள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டே வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கிற அந்த செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற மெட்டீரியலே ஆன்சர் கீயாக தான் கொடுப்போம், அதாவது குவஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்டில் கொடுப்போம். ஸோ நீங்கள் எழுதிட்டு அந்த எழுதின படிச்சுட்டு அதை எழுதுவீங்க, எழுதின பாயிண்ட் எல்லாமே நீங்கள் படித்த கண்டென்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லி ரீசெக் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய எக்ஸசிவான ஒர்க்காக இருக்கும். மற்ற இதை கம்பேர் பண்ணும்பொழுது நீங்க செய்யற எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு ஒர்க்கு நீங்க படிச்சு எழுதிட்டு அதை எழுதுனதெல்லாம் நீங்க படிச்ச கண்டென்ட்ல இருக்கிறது எழுதிருக்கீங்களா, உங்களால கரெக்டா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்றது மட்டும்தான். ஸோ இதோட மொத்த ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா
999 ரூபா. நீங்க தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியம் நம்மளுடைய ஆப்ல வந்து இருக்கும். எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. தமிழ் மீடியத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா தமிழ் மீடியம் கண்டென்ட் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான கண்டென்ட் இருக்கும். சோ அது இல்லாம வேற என்னன்னா நம்ம வந்து அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்டான அப்டேட்ஸ் எல்லாமே. ஏன்னா ஸ்டாட்டிக்கான இருக்க விஷயத்தை தாண்டி கரண்ட் அப்டேட் வந்து எப்படி நம்மளுடைய சிலபஸோட சிங்க் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து அந்த சிங்கிங்கோட சேர்த்து அந்த விஷயங்கள் தருவோம். சோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆப்லயே எப்படி நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது, அதுக்கடுத்ததா நம்மளுடைய கையெழுத்துக்கு தகுந்த பேனாவை எப்படி சூஸ் பண்றது. ஜென்ரலா சொல்லுவாங்க பைலட் சூஸ் பண்ணுங்க இல்ல V7 சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலா சொல்லுவாங்க. ஆனா ஜென்ரலிஸ்டுக்கே இல்லாம உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்து அந்த சில பேனாவை வந்து நீங்க மாத்த வேண்டியது இருக்கும். ஸோ அதுல எது உங்களுக்கு சூட்டபுளா இருக்கோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில எக்ஸாம்பிளோட சில கைடன்ஸ்லாம் நம்ம கொடுப்போம். அது மட்டும் இல்லாம ஹேண்ட் ரைட்டிங்கை கம்ப்ளீட்டா யாராலையும் மாத்த முடியாது. பட் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். சிலருக்கு வந்து ஸ்பேஸ் விட்டா இன்னும் கொஞ்சம் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்க கூட நல்லா இருக்கிற மாதிரி அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் அது எப்படி நீங்க ப்ரெசன்டேஷன் பண்றது இது தொடர்பான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நம்மளுடைய இந்த டெஸ்ட் பேட்ச்லயே சேர்ந்து வந்துடும். சரி ஓகே, இதை நான் ஜாயின் பண்ணோம்னா எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு. நீங்க டைரக்டா பிளே ஸ்டோர்ல போய் நீங்க சர்ச் பண்ணலாம், எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி செல்ஃப் ஸ்டடின்னு பண்ணாலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற இந்த PDFல டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். நீங்க iOS ஆப்பிள் போன் தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆப் இருக்கு, நீங்க இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண உடனே உங்க மொபைல் நம்பர்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க. பண்ண உடனே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்டோருக்கு போனீங்கன்னா நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமானு பார்த்துட்டு அதை என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ரோல்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே அது வந்து ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அந்த கீழே இருக்க டைம் டேபிளை பொறுத்து உங்களுக்கான அந்த மெட்டீரியல்ஸ் வரும். நீங்க படிச்சு எழுதுறது பிளஸ் வந்து நீங்க எழுதுனது கரெக்டா இருக்கான்னு சொல்லி செல்ஃப் எவாலியேட் பண்றது, இது மட்டும்தான் உங்களுக்கு ரொட்டீன் ஒர்க்கா இருக்கும். இந்த ஒர்க்கை பண்றதுக்கே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் நம்ம கொடுப்போம், குவஸ்டின் வைப்போம், டெஸ்ட் வைப்போம். இந்த டைம் பீரியட் வந்து ஒரு ரொட்டேஷன் பேசிக்ல போறதுனால உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான டைம் வந்து இதுலயே ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கடுத்தது உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு எப்படி நான் அதை வந்து கிளாரிஃபை பண்றது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய கொரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒருவேளை நீங்க இப்பதான் எக்ஸாமினேஷன் வந்து முத முத பாக்குறீங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா நம்மளுடைய ப்ரீ ரெக்கார்ட், ஏன்னா பழைய ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷனை பத்தி ஒரு பேசிக்கா நம்மளுடைய அபோட்டர்ஸ்ல வந்து சொல்றோம். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம கிட்ட ரெண்டு வெப்சைட் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாமினேஷன் TNPSC-க்காக மட்டுமே TNExamination.com அப்படின்னு சொல்லிட்டோம். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக UPSCTamil.com அப்படின்னு சொல்லியும் தமிழ் மீடியம் படிக்கிறவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கான நோட்ஸை வந்து ப்ரொவைட் பண்றதுக்கு இதுவும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாமினேஷன் வெப்சைட் நீங்க இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னாவே நம்மகிட்ட மெயின்ஸ் ரிலவெண்ட்டா எப்படிலாம் நம்ம ஆன்சர் கொடுக்குறோம் அது எல்லா டீட்டெயிலுமே ஃப்ரீ கண்டென்ட்டும் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இல்லாம எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுக்கிறது வந்து இந்த நம்மளோட வெப்சைட்ல போயும் நீங்க எடுத்துக்கலாம். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது மாடல் டெஸ்ட் வச்சிருக்கோமா, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மூணு டெஸ்ட் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிருக்கோம். குரூப் ஒன் ப்ரிலிமினரி டெஸ்ட் 2019லயும், அதுக்கடுத்தது மெயின்ஸ் குரூப் ஒன் மெயின்ஸ் டெஸ்ட் பேட்சும், அடுத்து குரூப் டூ ப்ரிலிமினரி செல்ஃப் ஸ்டடி டெஸ்ட் பேட்ச், பிளஸ் வந்து 100 டெஸ்ட் ப்ரோக்ராம், இதுவும் குரூப் டூ ரிலவெண்ட் ஆனதுதான். இந்த டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்ட எழுதினவங்க குரூப் ஒன் ப்ரிலிமினரியில 78 பேர் வந்து பார்த்தோம்னா மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இது கிளியர் பண்ணது, ப்ரிலிமினரி கிளியர் பண்ணது 78 பேர். குரூப் ஒன் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ரிசல்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணல. இருந்தாலும் அவங்களுடைய குவஸ்டின்ஸ்ல நம்ம எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றோம், எப்படி நம்ம டிஎன்பிசியோட சிங்கா இருக்கிறோம், எந்த அளவுக்கு அவங்களுடைய பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மெயின்ஸ்ல 250-க்கு 165 பேப்பர் ஒன்ல, பேப்பர் டூல 180, பேப்பர் த்ரீல 195 கொஸ்டின் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். பட் என்னன்னா இதோட ரிசல்ட் மட்டும் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதே போல குரூப் டூ ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்ப நம்ம நடத்தினது பிளஸ் 100 டே டெஸ்ட் பேட்ச் ரெண்டு நடத்திருக்கோம், பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ இதை ரெண்ட பொறுத்த வரைக்கும் இதுவும் இன்னும் ரிசல்ட் இல்ல, பட் குவஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ஷன் வச்சு நம்ம அதை வந்து கணிச்சிக்கலாம். ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து இந்த டைம் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணல, ஏன்னா சிலபஸ்ல நிறைய குளறுபடி அவங்க கிளாரிஃபை இல்லாம இருந்ததுனால நம்ம ஜென்ரல் தமிழ் தான் நடத்தணும். ஜென்ரல் தமிழ்ல 89 குவஸ்டினும், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து பைலிங்குல தான் குவஸ்டின் நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 22, இது இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ்ல 43 குவஸ்டின் வந்து நம்ம கிட்ட இருந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். அடுத்தது நம்மளுடைய டைம் டேபிளை நம்ம போயிடலாம். டைம் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா டெஸ்ட் நம்பர், போர்ஷன், டேட் அண்ட் மார்க், வேர் டு ரெஃபர். வேர் டு ரெஃபரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸாமினேஷன் தான். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 5 யூனிட் சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து நம்ம நாலா பிரிக்கிறோம். இந்த சிலபஸை மூணா பிரிச்சுட்டு அதை வந்து நாலு டெஸ்ட்டாக வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஒரு சிலபஸும், அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒரு அடுத்த சில பார்ட்டும், அடுத்தது பார்ட்டும், நாலாவது டெஸ்ட் வந்து அந்த சிலபஸோடைய ஃபுல் போர்ஷன். அதே போல் இப்போ ஒன்னாவது டெஸ்ட் அப்படின்னா நாலு டெஸ்ட் நடக்கும். அந்த மொதல் மூணு டெஸ்ட் பார்த்தோம்னா சிலபஸை மூணா பிரிச்சுட்டும், நாலாவது டெஸ்ட் அந்த ஒன்னாவது யூனிட் ஃபுல்லாகும். அதே போல செகண்ட் யூனிட்டை வந்து நாலா பிரிச்சுட்டு முதல் மூணு டெஸ்ட் வந்து இந்த சிலபஸ் செக்ரிகேஷன்லையும், கடைசி டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஃபுல் டெஸ்ட். இது போல வந்து பார்த்தோம்னா 12 டெஸ்ட் நடக்கும். பிளஸ் அதுக்கப்புறம் இருக்கிற டெஸ்ட் எல்லாமே மூணும் வந்து பார்த்தோம்னா ஃபுல் டெஸ்ட், அப்படியே ஃபுல் போர்ஷனோடைய டெஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா என்னென்ன டீடைல் இருக்கு, டெஸ்ட் நம்பர் இருக்கும், அதோட போர்ஷன் என்னென்ன கவர் பண்ண போறோம், இதுக்கான நம்ம PDF மெட்டீரியல் நம்ம கொடுத்துருவோம். நீங்க அதை படிச்சீங்கனாவே போதுமானதா இருக்கும். பிளஸ் வந்து எவ்வளவு மார்க், ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா அந்த யூனிட் த்ரீல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான். ஸோ இதுக்கு வந்து 150 மார்க்லயும் டேட் எல்லாமே கொடுத்துருப்போம். அடுத்து பார்த்தோம்னா டெஸ்ட் நம்பர் 2. ஸோ இது வந்து பார்த்தோம்னா அப்படியே கண்டினியூ இந்த சோசியோ எக்கனாமிக் இஷ்யூல இருக்கிற அடுத்தடுத்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தோம்னா மூணாவது டெஸ்ட்டுக்கும் மூணாவது பார்ட் வந்துடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் தேர்ட் யூனிட்ல இருக்கிறத மூணு பார்ட்டா பிரிச்சிட்டோம். நாலாவது டெஸ்ட் வந்து டெஸ்ட் 1, 2, 3ல இருக்கிற போர்ஷன், அதாவது யூனிட் 3ல இருக்கிற ஃபுல் போர்ஷன் வந்து இதுல வந்து டெஸ்ட் ஆகப்போம். இதுல 300 மார்க் இருக்கும். இப்போ இதுக்கான கண்டென்ட்டும் கொடுப்போம். நீங்க படிச்சு எழுதிட்டு அதை வந்து கரெக்டா இருக்கான்னு சொல்லி செல்ஃப் எவாலியூட் பண்றது மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்கா இருக்கும். அதே போலதான் அடுத்து பார்த்தோம்னா ஃபிஃப்த் யூனிட் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா யூனிட் டூல இருந்தா கேட்டிருப்போம். ஏன்னா சயின்ஸை வந்து எடுத்தவொடனே முதல்ல வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய பேர் அதுக்கே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்க் வந்து முக்கியமான ஸ்கோர் பண்ற சிம்பிளா ஸ்கோர் பண்ற இந்த ஏரியாவெல்லாம் விட்டுறாங்க அப்படிங்கிறதுனாலதான். ஸோ இந்த ஆர்டர்ல வந்து நம்ம போட்டிருக்கோம் சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ, அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா இது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்க ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க, அதனால சோசியோ எக்கனாமிக் இஷ்யூ முதல் முடிச்சுட்டு அடுத்து படிச்ச ஏரியாவை நல்லா முடிச்சுட்டு சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து கடைசியா வந்து வச்சிருப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதே தான் இருக்கும் சரிங்களா. இப்போ எய்த் டெஸ்ட் பார்த்தோம்னா முதல் அந்த 5 to 7, ஏன்னா இதுதானே வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு, அதனால இதை வச்சிருப்போம். அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டும் டீட்டெயில்ஸும் இருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னா 15 டெஸ்ட் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. 15 டெஸ்ட் வரைக்கும், 12வது டெஸ்டோட இந்த யூனிட் டெஸ்ட் முடிஞ்சிடும். 13வது டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட், 14, 15 இது எல்லாமே 300 மார்க்குக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சை பத்தி பேசிக்கா இருக்கிற டீடைல்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க கமெண்ட்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ சொல்லலாம். அடுத்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு அதை டேட்டை மட்டும் அனௌன்ஸ் பண்ணி அந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கும் இதே போல டீடைல் தான், நீங்க இருக்கிறத படிச்சு எழுதுனா மட்டும் போதும். அதுக்கடுத்து குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி பேப்பர் 100 மார்க் தான், 3 மணி நேரம் வந்து இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்கோரிங் ஏரியா, இதை வச்சுதான் உங்க ரேங்க் லிஸ்ட் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்ல வருவீங்க. ஸோ இந்த மாதிரி மதிப்பெண்கள் முக்கியம். இது வந்து பார்த்தோம்னா 3 மணி நேரம் இது எக்ஸாம் நடக்குது. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, மார்க் எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க, அது 6 மார்க் இருக்கு அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு டோட்டல் மார்க் எவ்வளோ, எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பேஜஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, டைம் எப்படி ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம வந்து அதுக்கான அலோகேட் பண்ணோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்போம். ப்ளஸ் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து நான் ஏற்கனவே குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் முடிச்சு இன்டர்வியூலாம் போயிருக்கேன், எனக்கு எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தேவைப்படல, டெஸ்ட் பேட்ச்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் எனக்கு ஒரு சில அப்டேஷன் டெஸ்ட் பேட்ச்ல இல்லாத விஷயங்கள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா examination.com ஃப்ரீயாவே நம்ம வந்து நிறைய கொஸ்டின் ஆன்சர் மாடல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க அந்த நம்ம வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னாவே கொஸ்டின் ஆன்சர் சிலபஸ் வைஸ் என்னென்ன இருக்கோ முக்கியமான ஏரியாவோ அது எல்லாமே கவர் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் மீடியமும் தனியாக இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் தனியாக இருக்கு. அதை வந்து பார்த்தோம்னா நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கலாம், நல்லா குவாலிட்டியான விஷயங்கள் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சரும் அதில் வந்து நம்ம வந்து நிறையா போட்டிருப்போம். ஸோ இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை டெஸ்ட் பேட்ச்சில் இல்லை எதுலையுமே இல்லைனாலும் இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் கண்டென்ட்டை ப்ரைமரியான இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும் அப்படிங்கும்பொழுது மட்டும் இதை வந்து ஒரு நோட்ஸ் நீங்கள் வந்து எப்பயுமே பார்த்தோம்னா மெயின்ஸ் ஜாயின் பண்ணிங்கனாவே 3 நோட்டு போட சொல்லுவோம். 3 நோட்டை போட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வந்து முக்கியமான நோட்ஸ், ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக போடாமல் எல்லாமே பிளெண்ட் ஆகி தான் வரும் இந்த ஏரியாவில். ஸோ அதனால பார்த்தோம்னா 3 நோட்டே போதும். இதில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக போகிற நோட்ஸ் சரிங்களா. இதை இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணோம். இதை நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆரம்பித்த உடனே வீடியோஸில் ஒவ்வொன்றும் எப்படி எப்படி வேர் டு ஸ்டடி வேறு இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே 1 by 1 வந்து நம்ம வந்து அதில் கொடுக்க ஆரம்பிச்சுக்குவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்லேயோ அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயோ சொல்லுங்கள், உங்களுக்கான ஆன்சரை வந்து நம்ம அதில் வந்து சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.